Hello friends, welcome to Mubashira's recipe. Aatu Kudal Masala fry eppadi seivadunu paakalam friends. Innodi channel subscribe pannadavanga subscribe pannidunga. Innoda video pidichirundichina like kudunga. Innoda video nalla irundichina marakkama comment box la poi comment pannunga. கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாம் வரும். உங்களுக்கு என்னோட குக்கிங் வீடியோஸ் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கலாம் இல்லையா? ஆட்டு குடல் மசாலா ஃப்ரை எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஆட்டு குடல் மசாலா ஃப்ரை செய்கிறதுக்காக முதல்ல ஒரு ஆட்டோட குடலை க்ளீன் பண்ணி உங்களுக்கு எந்த சைஸ் அளவில் வேணுமோ அந்த சைஸ் அளவில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளும் தீவனமும் உப்பு ஆட் பண்ணி சுடு தண்ணியால் நல்லா கழுவிக்கோங்க. ஏன்னா ஆட்டோட குடலில் கவுச்சி ஸ்மெல்லாம் இருக்கும். அதனால் சுடு தண்ணியால் எந்த அளவுக்கு கழுவுறீங்களோ அந்த அளவுக்கு கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும், க்ளீனாகவும் இருக்கும். நல்லா கழுவி அதுக்கப்புறமா நார்மலான தண்ணியில் நல்லா கழுவி உங்களுக்கு எந்த சைஸ் அளவில் ஆட்டோட குடல் வேணுமோ அந்த சைஸ் அளவில் சிசரால் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் எனக்கு இந்த சைஸ் அளவில் மீடியம் சைஸ் அளவில் வேணும், அதனால் இந்த சைஸ் அளவில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளும் தீவன அளவும் உப்பு ஆட் பண்ணி சுடு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் வரைக்கும் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணியால் கழுவிக்கோங்க. எதனால் அந்த மாதிரி பண்ணணும்னா ஆட்டோட குடலில் கவுச்சி ஸ்மெல் இருக்கும், அது இல்லாமல் இருக்கிறதுக்காக. அது என்ன தான் நீங்கள் கழுவுனாலும் அதில் கவுச்சி ஸ்மெல் வரும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் சுடு தண்ணி ஆட் பண்ணி அரை மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா கழுவுனீங்கன்னா உங்களுக்கு கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அதை நான் சொல்லிக்கிறேன். இப்போது ஆட்டோட குடல் மசாலா ஃப்ரை செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் இருந்து குக்கருக்கு ஆட்டோட குடலை மாற்றிக்கிறேன். இப்போ மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தீவியான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுவும் குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 கிளாஸ் தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஆட்டோட குடல் முழுங்குற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. தண்ணியும் ஆட்டோட குடலும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கணும். ஆட்டோட குடலுக்கு கீழே தான் தண்ணி இருக்கணும். ஏன்னா ஆட்டோட குடலில் நிறைய தண்ணி விட்டு வரும். அதனால் ஆட் பண்ணிவிட்டு குக்கரோட மூடியை மூடி அடுப்பு ஃபுல்லாக வச்சுக்கோங்க. 8 விசிலுக்கு அப்புறமா குக்கரோட மூடியை ஓப்பன் பண்ணி பாத்திரலாம். எதனால் ஆட்டோட குடலுக்கு 8 விசில் விடுறோன்னா ஆட்டோட குடல் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதுவும் அது ரப்பர் மாதிரி இருக்கும், அதில் சாஃப்ட்னஸ் வர்றதுக்காக தான் 8 விசில் விடுறோம். அப்படி 8 விசில் விட்டு உங்களுக்கு வேகலைன்னா இன்னும் 2 விசில் விட்டுக்கோங்க. இப்போது 8 விசில் வந்துருச்சு. குக்கரோட மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கரண்டியால் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆட்டோட குடலை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நசக்கி காட்டுறேன். சூப்பராக வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்திருந்தாலே போதும். 80% வெந்திருந்தாலே போதும். 20% தாளிக்கும் போது வேக வச்சுக்கலாம். இப்போது ஆட்டுக்குடல் மசாலா ஃப்ரை செஞ்சிடலாம். அதுக்கு அடுப்பில் கடாய் எடுத்துக்கோங்க.
3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கோங்க. 7 ஏலக்காய், 7 கிராம்பு, ஒரு பட்டையை 3 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை மிதமான சூடில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கல்பாசியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிதமான தீயில் வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறமா 2 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். அதோடு சேர்த்து தேவையான அளவு கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கிறேன். ரெண்டுத்தையுமே சேர்த்து எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிதமான தீயில் வெங்காயத்தை வதக்க விடணும். ரொம்பலாம் வதக்க தேவையில்லை, இந்த அளவுக்கு வதங்கியிருந்தாலே போதும். வெங்காயமோட நிறம் பொன்னிறமாக மாறினதும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்த ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுந்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்க விடணும். அடுப்பை ஸ்லோலையும் இருக்கட்டும். எதனால் கல்பாசி ஆட் பண்ணுறோன்னா, குடல் கிரேவி இல்லைன்னா குடல் மசாலா ஃப்ரை என்ன செஞ்சாலும் அதோட குடலில் கண்டிப்பாக சாப்பிடும்போது அந்த கவுச்சி ஸ்மெல் கொஞ்சமாச்சும் வரும். அதனால் சில பேர் சாப்பிடவே மாட்டாங்க. அதனால் அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்க தான் கல்பாசியை ஆட் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மட்டன் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் மசாலா தூள் ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிதமான தீயில் வெங்காயத்தை வதக்க விடணும். இப்போது வேக வச்சிருக்கிற குடலை குக்கரில் இருந்து கடாய்க்கு மாற்றிக்கலாம், ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிதமான தீயில் 5 நிமிஷம் வரைக்கும் மசாலாஸோட குடலை வேக வச்சுக்கோங்க. குடலோட நிறம் மசாலாவோட நிறமாக மாறணும். அது வரைக்கும் மிதமான தீயில் 5 நிமிஷம் வரைக்கும் கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குக்கரில் குடல் வேக வச்சிருக்கிற மீதி இருக்கிற தண்ணியை கடாயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கடாயோட மூடியை மூடி மிதமான சூடில் 10 நிமிஷம் வரைக்கும் குடலை மசாலாஸோட வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா கடாயோட மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, கடாயோட மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். தேவையான அளவு ஃப்ரெஷ்ஷான மல்லித்தலையை சின்ன சின்னதாக நறுக்கி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். கடாயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகுத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிதமான தீயில் 5 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. குடல் மசாலா ஃப்ரையை நல்லா தண்ணியெல்லாம் வற்றி மசாலாவோட சுவை குடலில் சூப்பராக இறங்கி வெந்திருக்கும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குடலை கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து காட்டுறேன். பாருங்கள், சூப்பரான சுவையான டேஸ்டில் குடல் மசாலா ஃப்ரை ரெடியாகி வந்திருக்கு. கையில் நசுக்கி காட்டுறேன், அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. மசாலாவோட சுவையெல்லாம் குடலில் நல்லா இறங்கி டேஸ்ட்டாக வந்திருக்கு. கல்பாசி ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் கூட கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் கல்பாசியோட ஃப்ளேவர் நல்லா இறங்கி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது.
ஆட்டுக்குடல் மசாலா ஃப்ரை ரெடி ஆயாச்சு. சிம்பிளான ரெசிபி, ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே பிடிக்கும். ஆட்டுக்குடல் மசாலா ஃப்ரை இந்த டிஷ்க்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டா ரொம்ப ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஒயிட் ரைஸோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் சாதத்துக்கு புலாவுக்கெல்லாம் சூப்பரான சைட் டிஷ் காம்பினேஷனாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபீஸில் இந்த டிஷ்க்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இருக்கும்னா ரோட்டிக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, இடியாப்பத்துக்கு, ஹுப்பூஸுக்கெல்லாம் சூப்பரான சைட் டிஷ் காம்பினேஷனாக இருக்கும். அவ்வளோ சுவையாக, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இடியாப்பத்துக்கு சூப்பராக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோட ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக்கை கொடுங்க. என்னோட வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாம் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு புது வீடியோவில் புது ரெசிபியுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பபாய்.